ஜென்ரலாக நம்ம இந்த செய்யுள்லாம் படிக்கும்போது குறிப்புரை, பொழிப்புரை, விளக்க உரை, பத உரை, விரிவுரைன்னு நிறைய விதமான இது சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து அது எப்படி, அது அது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சௌகரியமா இருக்கும். ஒண்ணு இல்லையா, அதாவது நம்ம சொல்லிருக்கதே இங்க சொன்னமோ சொல்ல ஞாபகம் இல்ல. பொதுவா அந்த காலத்துல ஒரு பாடல் செய்யுள் தான் எழுதியிருந்தாங்க. அந்த காலத்துல சாதாரண பாட்டு பாடுவாங்க, இயல்பா வந்துடும். அந்த காலத்துல மன்னர்களும் பாடியிருக்காங்க, புலவரும் பாடியிருக்கிறாங்க, சாதாரண மக்களும் பாடியிருக்கிறாங்க. அதனால பாட்டை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உண்டு. அந்த காலத்துல சொற்கள் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கடுமையான சொற்கள், அர்த்தம் புரியாத சொற்கள் என்று கிடையாது. எனவே பாட்டை மட்டும் பாடிட்டு போயிடலாம், அதான் நமக்கு கிடைக்குது. உரையெல்லாம் பின்னால்தான், ரொம்ப பின்னால்தான், 13ஆம் நூற்றாண்டு தான் உரையிடுறாங்க. எப்போ தோன்றிய அந்த பாடல்கள் தான் 13ஆம் நூற்றாண்டு தான் உரை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, முதலாவது அவங்க என்ன பண்ணாங்க, முதல் முயற்சி ஒரு பாட்டு வைத்துக் கொடுங்களேன். அந்த பாட்டுல நாம இப்ப கூட பார்த்தோம், திருவாசகத்தை பார்த்தோம். அதுல ஒரு பாட்டுல இப்ப புரை புரை கனின்னு வருது, புரையின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா. புரையினா என்ன என்றால் ஒரு அரிய சொல். எனவே அந்த அரிய சொல்லி எடுப்பாங்க, அந்த புரை என்பதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஏதாவது வார்த்தை, தென்கடல் வருது, தென் என்று வருது, அது என்ன அர்த்தம், தெளிந்த. இது போல ஒரு பாட்டுல முழு பாட்டுல ஏதோ 2-3 சொற்கள் தெரியாம இருக்கும். அதை அரும்பதம் என்று எடுத்து, அரும்பதம் என்றால் அரிய சொல் என்று எடுத்து அரும்பத உரையிலும் முதல்ல எழுதினான். அதான் குறிப்புரை முதல்ல எழுதணும். ஒரு பாட்டுக்கு 2-3 சொற்கள், நீங்க சிலப்பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது அரும்பத உரையிலும் இருக்கும். அந்த சிலப்பரிகாரத்துல முதல்ல அரும்பத உரையில் போட்டிருப்பாங்க, உபயசாருடைய பதிப்பில் அது இருக்கும். அது என்னன்னா, சிலப்பரிகாரத்துக்கு முதல்ல படிக்கிற பொழுது சில சொற்களுக்கு அர்த்தம் தெரியல, அதை மட்டும் போட்டு அரும்பத உரையிலாம் முதல்ல. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, பாட்டுக்கு எங்களுக்கு அர்த்தம் சொன்னா போதுங்க, அது என்ன சொல்லுது சொல்லுங்க, சாரம் என்ன, இந்த பாட்டுல என்ன சொல்றா அதை சொல்லுங்க. அப்படி சொன்னா அது கருத்துரை. அரும்பது வரை போய் சின்ன சுருக்குமா சொன்னா கருத்துரை, சுருக்குமா சொல்றது. அப்புறம் என்ன பண்ணாங்க சார், சார் கருத்துரை மட்டும் இல்ல சார், ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியல எங்களுக்கு. காலம் போக போக ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியல. அப்ப என்ன பண்ணாங்க, பொழிப்புரையும் மொத்தமா எழுதினாங்க, எல்லாத்துக்கும் பொழிப்புரை என்று எழுதினாங்க. அந்த பொழிப்புரை எழுத எப்படி எழுதிக்காங்க தெரியுங்களா, பாட்டை மாற்றுவது கிடையாது. உதாரணமாக அறிவியல் அப்படி எழுதல, புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுக்கும் பாட்டு எப்படி அமைந்திருக்குதோ அதே போல பொழிப்புரை இருக்கும். இப்ப யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லாம் நம்முடைய ஊர், எல்லாம் நம்முடைய உறவினர், தீதும் நன்றும் பிறந்தவாரா, தீமையும் நன்மையும் மற்றவன் சந்து வராது, அப்படியே எழுதுவாங்க. அது பொழிப்புரை, அந்த பாட்டை மாற்றாமல் எழுதினாங்க பொழிப்புரை. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா போச்சு, எந்த சொல்லுக்கு எந்த சொல்லும் தெரியல. அப்ப பதவுரைன்னு எழுதினாங்க, அந்த பொழிப்புரையை பிரிச்சு பிரிச்சு பதவுரை. அதனால சொல்லுவாங்க பொழிப்புரை என்பது பிண்ட பொழிப்புன்னு சொன்னாங்க. பதம் பதமா பிரித்தால் கண்ணடித்தல், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு சொல்றது கண்ணடித்தல் பதவுரைனா. இதான் முதல்ல அரும்பத உரை, அப்புறம் கருத்துரை, அப்புறம் பொழிப்புரை, அப்புறம் ஒவ்வொரு சொல்லுமா சொல்லி பதவுரை எழுதிட்டாங்க. இதற்கு மேற்பட்டுதான் விளக்க உரை. அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க நய உரை, இதெல்லாம் பின்னால வந்தது, விரிவுரையாக வந்தது. அந்த உரை சொல்ற பொழுது விரிவாகவும் சொல்லலாம், திருக்குறளுக்கு விரிவாகவும் சொல்லலாம், அது இல்லாமல் பரிமேலக சுருக்கமா சொல்லியிருக்கிறார். ஆனா விரிவதற்கு விரிப்புக்கு உரியது அதெல்லாம், விரிவா சொல்றதுக்கு உரியது அதெல்லாம். அப்படி அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, விரிவுரை எழுதுவாங்க. எழுதிட்டு குறிப்புரைன்னு ஒண்ணு எழுதுவாங்க. நீ கேட்ட குறிப்புரை கேட்டீங்க, குறிப்பு அந்த பாட்டுல எது முக்கியமானது, எங்கும் இல்லாத ஒன்று. இந்த பாட்டு இது சொல்லப்படுது பாருங்க. இப்ப நான் சொன்னேன் ஆதியோடு ஆக்கை குறைபுரை கனிகள்னா, ஆக்கை எப்படி கனியும், குயில் எப்படி கனியும் என்றால் அது குறிப்புரையாக வைத்து இந்த இது குறிப்புரை இப்படி பாருங்க. இதே போல ஒப்புமை பார்ப்பேன், இது போல எனக்கு மேற்கோள் அங்க இருக்கிறது என்று மேற்கோள் காட்டுவாங்க. அதெல்லாம் அந்த உரைகளை விளக்கமாக போறது. அதனால இப்படிதான் நமக்கு உரை வளர்ந்திருக்கிறது. அதை இப்ப நான் இப்போ அப்பாவுடைய திருவாச உரை தான் குறிப்பிடா போயிருக்கான், அப்பா குறிப்பிட எழுதிருக்கார். அந்த குறிப்பிடா வச்சுட்டு தான் நான் சொல்றேன், அதே போதும். அந்த குறிப்பிட சொன்னாலே அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது சில பேருக்கு புரியாத விளக்க வேண்டியதா. அதனால இப்ப அந்த உரை வளர்ந்த முறை அப்படிதான், அரும்பத உரை, கருத்துரை, பொழிப்புரை, பத உரை, அதுக்கப்புறம்தான் விரிவுரை அல்லது விளக்க உரை, அப்புறம் குறிப்புரை. அதுபோல என்ன குறிப்பு இருக்குது என்று சொல்லணும்.
ரொம்ப